கடக்காத புயல் இல்லை நிற்காத மழை இல்லை அடங்காத காற்று இல்லை விடியாத இரவுகள் இல்லை தீராத நோய்கள் இல்லை நம்பிக்கையே மனிதனின் பலம் இதுவும் கடந்து போகும் அன்புக்குரியவர்களே கொரோனா கொள்ளை நோயின் இரண்டாவது அலையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் மருத்துவர்களின் அறிவுரைகளான முகக்கவசம் அணிதல் சமூக இடைவெளி கடைபிடித்தல் மற்றும் சானிடைசர்கள் கொண்டு கைகளை கழுவுதல் போன்றவற்றை தவறாமல் கடைபிடித்து பாதுகாப்பாக இருக்கும்படி உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள் என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள் யோவான் நற்செய்தி பதினைந்தாம் அதிகாரம் இருபது மற்றும் இருபத்தி ஒன்றாவது வசனங்கள் இயேசுவை பின்பற்றுகின்றவர்களுக்கு இவ்வுலகில் துன்பம் உண்டு என்பதை இயேசு தெள்ளத் தெளிவாக கூறுகின்றார் நிச்சயம்தான் இயேசுவையே அவர்கள் துன்புறுத்தி கொன்று போட்டார்கள் என்று சொன்னால் அவரின் பெயரை தாங்கி அவரை பின்பற்றி வாழுகின்ற நம்மை எப்படியெல்லாம் துன்புறுத்துவார்கள் துன்புறுத்தி கொண்டு இருக்கிறார்கள் இன்னும் துன்புறுத்துவார்கள் என்பதை நம் மனதில் நிறுத்துவோம் துன்பப்படாதவர்கள் கிறிஸ்துவர்களாக இருக்கவே முடியாது இன்று நமது இந்திய மண்ணிலும் அதிலும் வட இந்தியாவில் கிறிஸ்தவர்களுக்கு பல துன்பங்கள் இன்னல்கள் இடையூறுகள் அநீதிகள் இழைக்கப்படுவதை நாம் அன்றாட செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சிகளிலும் பார்க்கின்றோம் துன்பத்தை கண்டு பயந்து ஓட வேண்டாம் காரணம் இயேசு கூறுகிறார் என்னை துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள் ஆனாலும் தைரியத்துடன் கடைசி வரை நிலைத்திருங்கள் உலகத்தை நான் ஜெயித்துவிட்டேன் என்று அன்பு தேவ பிள்ளைகளே கல்வார் இரக்கத்தின் ஊழியம் வழங்கும் கெட்சமெனி குரலொளி செவிக்கு இது வேதவிருந்து ஆன்மாவிற்கு மருந்தின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் துன்பப்படுகின்றவர்களே கிறிஸ்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு சூடானில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக தொடர் தாக்குதல் நடைபெற்றது அவர்கள் பலவாறு துன்புறுத்தப்பட்டார்கள் இது குறித்து ஆய்வு ஒன்றை நடத்த சென்ற அமெரிக்காவை சார்ந்த செய்தியாளர் ஒருவர் அங்கிருந்து ஒரு சில கிறிஸ்துவர்களிடம் நீங்கள் கிறிஸ்துவர்கள் என்பதற்காக உங்கள் மீது தொடர் தாக்குதல் நடத்தப்படுகின்றதே உங்கள் உயிரை காத்து கொள்ள நீங்கள் இஸ்லாமியர்களாக மாற ஆசை இல்லையாம் என்று கேட்டார் அதற்கு அந்த கிறிஸ்துவர்கள் எங்களுக்கு ஒருபோதும் இஸ்லாமியர்களாக மாற வேண்டும் என்ற ஆசை இல்லவே இல்லை நாங்கள் கடைசி வரைக்கும் கிறிஸ்துவர்களாகவே இருப்போம் ஏனெனில் கிறிஸ்துவம்தான் உண்மையான சமயம் கிறிஸ்துவுக்காக நாங்கள் துன்பப்பட தயாராக இருக்கின்றோம் என்றார்கள் இதை கேட்ட செய்தியாளர் மிகவும் வியந்து போனார் என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை இறுதி வரைக்கும் கிறிஸ்துவர்களாகவே இருப்போம் என்று அந்த சூடான் நாட்டு கிறிஸ்துவர்கள் சொன்ன பதில்தான் எத்தனை உறுதியானவை இன்றைய இறை வார்த்தை பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலும் இயேசுவின் சீடர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்ற நமக்கு நம்பிக்கை ஊட்டுவதாக உறுதியளிப்பதாக இருக்கின்றது இயேசுவின் சீடர்கள் கிறிஸ்துவர்கள் என அழைக்கப்பட்டதில் பல அர்த்தங்கள் இருக்கின்றது முதலாவதாக அவர்கள் இன்றைய நற்செய்தியில் இயேசு சொல்வது போல உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு எனினும் அஞ்சாதீர்கள் என்ற அவரது வார்த்தையை கேட்டு நடந்தார்கள் இரண்டாவதாக அவர்கள் தாங்கள் இயேசுவின் மீது கொண்ட நம்பிக்கைக்கு ஏற்றபடி வாழ்ந்தார்கள் நாம் எப்படி கிறிஸ்துவர்கள் என்ற பெயருக்கு ஏற்ப வாழ்கின்றோமா சிந்திப்போம் அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணகத் தந்தையை போற்றி புகழட்டும் மத்திய நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் சொல்லுகிறது இயேசு சொன்னது போன்று இறுதி வரை மன உறுதியுடன் இருப்பவரே மீட்பு பெறுவர் மத்திய நச்சதி இருபத்தி நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது இறைவசனம் இதை நாம் மறந்துவிடக்கூடாது நாம் பெயர் கிறிஸ்தவர்களா அல்லது பெயர் சொல்லும் கிறிஸ்துவர்களா சிந்திப்போம் செயல்படுவோம் இன்றைய புனிதரை பற்றி சற்று சுருக்கமாக தூய கனோசா மேக்தலின் மேக்தலின் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு இத்தாலியில் உள்ள வெரோனா என்னும் இடத்தில் இருந்த ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தார் மேக்தலினுக்கு ஐந்து வயது நடக்கும்போது இவருடைய தந்தை மரணமடைந்தார் இதனால் இவர் தனது தாயின் பராமரிப்பில் வளர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது ஆனால் அது கூட நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை ஏனென்றால் இவருடைய தாயாரோ வேறொரு ஆணை திருமணம் செய்து கொண்டு இவரையும் இவரோடு இருந்த உடன் பிறந்தவர்களையும் அனாதையாக்கிவிட்டு போய்விட்டார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேறொரு பெண்ணின் பராமரிப்பிலே வளர வேண்டிய பரிதாப நிலை மக்தலினுக்கு ஏற்பட்டது அப்பெண் மக்தலினை கொடுமைப்படுத்த தொடங்கினார் மக்தலினோ அவரை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் எல்லாவற்றையும் அப்படியே பொறுத்து கொண்டார் மக்தலின் இயற்கையாகவே பேரழகியாக இருந்தார் அதனால் அவரை மணந்து கொள்வதற்கு ஏராளமான ஆண்கள் போட்டி போட்டு கொண்டு வந்தார்கள் ஆனால் மக்தலினோ யாரையும் திருமணம் செய்து கொள்ளாமல் இறைவனுக்கே தன்னை முழுமையாய் அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தார் மக்தலினுக்கு பதினேழு வயது நடக்கும்போது கார்மேல் சபையில் சேர்ந்து துறவியாக வாழ ஆசைப்பட்டார் ஆனால் இறைவனின் திருவுளமோ என்னவோ இரண்டு முறை அவர் கார்மேல் சபையில் சேர முயன்றும் அவரால் சேர முடியவில்லை அதனால் இவர் ஆயிரத்தி எட்நூத்தி எட்டாம் ஆண்டு ஏழை பெண்களின் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்றும் நோயாளிகள் பராமரிக்கப்பட வேண்டும் என்றும் ஒரு சபையை தோற்றுவித்தார் இந்த சபையின் மூலம் ஏழை பெண் குழந்தைகள் நல்லதொரு கல்வியை பெற வேண்டும் என்பதற்காக அரும்பாடுபட்டார் அது மட்டுமல்லாமல் நோயாளிகளையும் பராமரிக்க நிறையவே பாடுபட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு ஆண்களுக்காகவும் ஒரு சபையை மக்தலின் தோற்றுவித்தார் அவர் பல்வேறு பணிகளை செய்து வந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு அவர் இறக்கும் தருவாயில் இருந்தபோது வெறும் ஐந்து மடங்கள் மட்டுமே இருந்தன ஆனால் அவை பின் நாட்களில் நானூறு மடங்களாகவும் அவற்றில் நாலாயிரத்துக்கும் மேற்பட்டோர் உறுப்பினர்களாகவும் இருந்தார்கள் திருமண வாழ்வை துறந்து துறவு மடத்தில் சேர அனுமதி கிடைக்காவிட்டாலும் தான் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த இன்றைய புனிதர் கனோசா நகர் மக்தலினைப் போல நாம் வாழ வரம் கேட்டு இன்றைய தினத்திலே ஜெபிப்போமா எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக இயேசுவின் இதயம் எல்லா இடங்களிலும் அன்பு செய்யப்படுவதாகும் இயேசு கேப்புகள் மரியே வாழ்க